அனைவருக்கும் வணக்கம். எழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் நான் உங்கள் பக்தன் அம்மா. அதாவது சுஷீலா அம்மா இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. வாழ்த்துறதுக்கு வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம், காலம் பூரா வாழ்த்தணும், வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குரல் அது, பெண்மையின் குரல், பெண்மையை போற்றிய குரல். இந்த பெண்மை வந்து பூரணத்துவம் எப்போ அடையுதுன்னா தாய்மையில தான். அந்த மாதிரி ஒரு இசையோ ஒரு பாடலோ முழுமை எப்போ பெறுதுன்னா அது வந்து சுஷீலாமோடைய குரலை கேட்கும்போது தான். ஒரு குழந்தை என்னன்னா எத்தனை நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வந்து புக்கு படிப்போம், மற்றதில் கவனம் செலுத்துவோம், இருந்தாலும் கடைசியில் புகலிடம் தஞ்சம் புகுவது தாய்மடியில் தான் அப்படின்ற குழந்தை வர மாதிரி நம்ம தஞ்சம் புகுவது சுஷீலாமோடைய குரலுக்கு தான். நம்ம ஒரு எத்தனை விதமான பாவங்கள் அது நம்ம காதலியே வந்து பாடுற மாதிரி இருக்கும். நம்ம மனசு ஒரு மாதிரி இருந்தால் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி அப்படின்னு நம்ம காதலை வந்து பாடும். ஒரு ஒரு காதலை சொல்லணுமா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொல்கிறத நம்ம காதலை வந்து நம்ம மனதோடு பேசும் அந்த குரல். அதே மாதிரி அப்படியே வந்து ஒரு 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 தாய்மை வந்து ஒரு மகளை தேடுதுன்றப்போ அந்த பாடல் இருக்கு பாருங்க, வானத்தில் இருந்தே பாடுகிறேன் எந்த வழியிலும் உன்னை அப்படின்னு கேட்கும்போது நிஜமா அவங்க வந்து அந்த குரல் மைக்குக்கு பின்னாடி அவங்க செய்ய ஜாலம் வந்து அவங்களே மாறிடுவாங்க அந்த கதாபாத்திரமா. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம். என்னுடைய ஒரு நாளில் எத்தனை தடவை நான் சுஷீலாமான்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தேன் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய ரத்தம், என்னுடைய சுவாசம் எல்லாமே அவங்க தான். அவங்களுடைய பாடல் இல்லாமல் ஒரு ஒரு நாளில் ஒரு பொழுது நகராதுன்னு சொல்லலாம். அதாவது உயிர் வந்து உயிர் மூச்சு காற்று தான் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அதோட கலந்த ஒரு சுவாசமான குரலாக தான் சுஷீலாமோடைய குரல் இருக்குது. மனிதனுடைய எத்தனை விதமான உணர்வுகளையும் குரலால் கொண்டு வந்த ஒரு இசை பேரரசி சுஷீலா அம்மா. அவங்களோட எனக்கும் பரிச்சயம் பெற்று அவங்களுடைய அன்பு எனக்கும் கிடைத்தது, இந்த அடியனுக்கும் கிடைத்ததுன்றது வந்து ஒரு பெரிய இந்த வாழ்க்கையில் நான் பண்ண ஒரு சாதனைனா அது வந்து சுஷீலா அம்மாவை பார்த்தது, அவங்களோட பழகுவது, அவங்களோட பேசியது தான். அந்த தருணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் தருணங்கள். என் வாழ்க்கையில் எத்தனையோ சோகம் நடந்திருந்தாலும் அந்த சோகத்தை எல்லாம் கடந்து என்னை சிரிக்க வைக்கக்கூடியது வந்து சுஷீலாமாவுடைய குரல் தான். இன்றைக்கும் அந்த ஒரு ஒரு மொழி டிக்ஷன் இருக்கு பாருங்க, எல்லோரும் வந்து சுஷீலாமா என் சொந்தம் அப்படின்னு மலையாளக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா நலச்சரிதத்திலே நாயகனோ அப்படின் சொல்லும் போது ரொம்ப அப்படியே ஸ்ராவண சந்திரிக பூச்சூடிச்சுன்னா அந்த மலையாள பாவம். கன்னடக்காரங்க வந்து இது எங்க சுஷீலா அம்மா கன்னட கோகே ஓகே இல்லையா அப்படின்னு சொல்றது காரணம் என்ன, எல்லே இரு அப்படின்னு சொல்லும் போது எங்க இருந்தாலும் அந்த குரல் நம்ம கேட்கும். விரகா பாடிருப்பாங்க பாருங்க, விரகா அதெல்லாம் ஒரு நோ படி கேன் ஈவன் அட்டெம்ட் இட். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு டிக்ஷன், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு ரவுண்டிங் வாய்ஸ், ஒரு பூரணத்துவமான வாய்ஸ், இதெல்லாம் முழுமையா ஒரே பெற்ற பாடகி வந்து சுஷீலா அம்மா மட்டுமே தான். என்னுடைய இசை தெய்வம், என்னுடைய ஆராதிக்கூடிய தெய்வம், பூஜை செய்யக்கூடிய தெய்வம் எல்லாம் சுஷீலா அம்மா தான். இதை தாண்டி என்ன சொல்கிறது, கண்கள் பணிக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு நான் வந்து ஒரு ஒவ்வொரு நொடியும் ஒரு காரில் போகும்போது, உட்காரும்போது, நிற்கும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்துலேயும் சுஷீலா அம்மாவுடைய குரல் என் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது எங்கள் அம்மா தாலாட்டு பாடி நிறுத்தி பல வருடங்கள் ஆயிட்டது, ஆனால் தினமும் எனக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது ஏன்னா அது இசை பேர் சுஷீலா அம்மா தான். நான் இன்னும் பேச விட்டு அழுதுருவேன், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய உடம்பில் கலந்த ஒரு குரல், என்னை மகிழ்விக்கும் குரல், என்னை ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிடுவேன். அதனால் நீங்கள் நல்லா வாழணுமா, சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தரணும். எப்போ வேணாலும் நாங்கள்லாம் இருக்கோம். வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. பி ஹாப்பி, பி ஸ்டே சேஃப். ஹாப்பி பர்த்டே சுஷீலா. சுஷீலாம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்சனால நான் கேட்டு ஆராதிக்கிற ஒரு பெண் குரல், ஒரே ஒரு பெண் குரல், அது சுஷீலா அம்மாவோட தான். 5 வயசில் ஒலிக்க ஆரம்பித்த அந்த குரல் என்னை தாலாட்டி சீராட்டி என்னை பல சமயங்களில் எனக்கு ஒரு எழுச்சி ஊட்டின ஒரு குரல். அந்த குரலுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களுடைய ஸ்ருதி சுத்தம், வாக்கு ஸ்பஷ்டம், அப்புறம் எந்த ஒரு ரேஞ்ச் பாடலாக இருந்தால் கூட ஒரு அனாயாசமாக பாடுறது பாவம். அவங்க சில படங்களில் வந்து ஒரே இரண்டு கதாநாயகிக்கு அவங்களே பாடியிருக்காங்க, ஒரே கதாநாயகிக்கு இரண்டு பேர் பாவங்களை காட்டி பாடியிருக்காங்க. அந்த டைனமிக்ஸ் அது வந்து மற்றவங்கக்கிட்ட நான் அவ்வளவா கேட்கலை, அது என்னை ஈர்க்கலை.
இன்னொன்று வந்து டூயட் பாடுறப்போ அவங்களோட இடத்த வந்து ரொம்ப அழகாக தக்க வச்சுப்பாங்க. எங்கே மெல்ல பாடணுமோ அங்கே மெல்ல பாடி, எங்கே துள்ளலாக பாடணுமோ அங்கே துள்ளலாக பாடி தக்க வச்சுப்பாங்க. இரண்டு பெண்கள் பாடுற பாடல்களில் அந்த இன்னொரு பெண்ணுக்கும் ஈக்குவலாக உள்ள ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய குரலை ஒரு தனித்துவமாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் சில பாடல்களில் வந்து இந்த ஹஹஹா, அப்புறம் வந்து சிரிக்கிறது, அப்புறம் ஒரு குறும்பு கொப்பளிக்கிறது, அப்புறம் ஒரு சோகம் இழையோடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தனித்துவமாக பாடியிருப்பாங்க. சொல்லப்போனால் எந்த ஜானர் பாட்டை கூட சர்வசாதாரணமாக அனாயாசமாக பாடக்கூடிய ஒரு குரல். சில பாடல்கள் வந்து விம்மி விம்மி அழ வச்சிருக்கு, சில பாடல்கள் வந்து அவங்களோடைய குதூகலிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து அது கடவுள் கொடுக்குற வரம், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த குரலை ரொம்ப அழகாக பயன்படுத்தி எல்லார் மனசுலையும் ஒரு ஆழமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சுஷீலா அம்மா பாட்டை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது, அது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் அவங்களுடைய இந்த பிறந்த நாளில் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்கள். அவங்க 100 வருஷம் சந்தோஷமாக இந்த பாடல்களெல்லாம் இளைய தலைமுறைக்கு கூடிய வரைக்கும் கொண்டு சேர்க்கிற அளவுக்கு பாடிக்காட்டி அவங்க ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை. சுஷீலா அம்மாவுக்கு இந்த இந்த பாடலுக்காக, அவங்களுடைய இந்த சேவைக்காக ஒரு உயர்ந்த அங்கீகாரம், ஒரு விருது கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அம்மா எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வணக்கம். வணக்கம். சுஷீலா அம்மாவுக்கு பர்த்டே, அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வி ஆர் பிளானிங் டு ஹேவ் எ வீடியோ, அதனால யூ ஆல்சோ கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வாஸ் டெல்லிங். சரி, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது ரொம்ப ஈஸி டாஸ்க்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் என்ன பேசினாலே புரியல. ஃபஸ்ட்டு நான் சுஷீலா அம்மாவை எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க, அவள் வீட்டு பக்கத்தில் ஒரு காய்கறி கடை உண்டு, அதுக்காகவே நான் அந்த கடையில் போய் காய்கறி வாங்குவேன். ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதில் வந்து தேவர் ஹேவிங் அ ஷாப், அது வாங்குறதுக்காக போவேன். போகிற வழியில் எங்கேயாவது தலை தெரியுதான்னு பார்த்துட்டே போவேன். ஒரு நாள் பார்த்தா போர்ட்டிகோவில் வந்து ஷி ஹட் கம் டு சென்ட் ஆஃப் சம்படி, பார்த்தா அங்கே நின்றுது. அவள் ஒன்றுமே புரியல, தலைகால் புரியல. ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்லேயே நின்று கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன். அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, யாரும் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்தா ரோடில் நார்மலி ஷி டசன்ட் கம் அவுட் அட் ஆல், ரோடில் என்னென்னு யாருக்கோ சென்ட் ஆஃப் சொல்லின்றிருந்தா, அவ்வளோதான். ஐ சா த ஹெவன் தே. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2003 சுஷீலா அம்மா பர்த்டே அன்னைக்கு ராஜேஷ் குமார், அவன் வந்து நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம், கேன் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு கேட்டான். ராஜேஷ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிஎஃப்எம் பேஜ்ட்டு ஒன்று உண்டு, என்ஓவி நம்ம ஊர் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்னேமோட ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து ஹியூஸ், ஸோ அங்கே வந்து வி யூஸ் டு கோ தேர் ரெகுலர்லி. அந்த வெப்சைட்டில் போயிட்டு தமிழ் பாட்டு, அந்த ஓல்ட் சாங்ஸு, தமிழ் ஃபிலிம் மியூசிக் டிஎஃப்எம் பேஜ், அதில் போய் பண்ணிட்டுருப்போம். ஸோ அங்கே 98லேருந்து ராஜேஷ் பழக்கம். ஸோ 2003ல் சொன்ன உடனே ரியலி ஜம்ப்ட், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அது போனேன். ஃபஸ்ட் டே அன்னைக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டேயிங் க்ளோஸ் டு ஹர் பிளேஸ், இந்த வெப்சைட்டில் அது ஏதாவது இருந்ததுனாக்க, அது ஸோ ஐ யூஸ் டு கோ தேர் அண்ட் ஹெல்ப் ஹர் அவுட். பேசிக்கலி ஐ ஆம் எ கம்ப்யூட்டர் பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் இதில் ஏதாவது இருந்ததுன்னா போவேன். ஸோ அப்படி ஆரம்பித்து பழக்கம். தென் வி பிகேம் க்ளோஸ். தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் அவுட் வித் ஹர், அவுட் ஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னா போக ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், ஐயோ பெரிய ஆளோட நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் த இயர்ஸ் என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், வி பிகேம் குவைட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இப்போ கூட ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, நிஜமாகவே இந்த லெஜெண்ட் நமக்கு ஃப்ரெண்டாக, நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறோங்க, நிஜமாகவே உண்மைதானா அப்படின்னு அப்பப்போ நான் கிள்ளி பார்த்துருவேன். அப்புறம் தான் பட் முதல்ல வந்து நான் ஐ வாஸ் அ ஃபேன் டு ஹர் சாங்ஸ், ஆல் இம்மார்டல் சாங்ஸ். என்ன சாங்ஸு, ஒன் ஆஃப் தி அதர் சாங்ஸை பற்றி சொல்லணும்னா ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். பட் மோர் தென் தேட், அம்மா கூட பழக ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஸ்டார்டட் லைக்கிங் ஹர் மோர் தென் ஹர் சாங்ஸ் சொல்லக்கூடாது. பட் சச் எ நைஸ் பர்சன், சச் எ ஹியூமன் பீயிங்,
ரொம்ப ஆசையாக இருப்பா, சின்ன குழந்த மாதிரி பிஹேவியர். வாட் மோர் டு சே, மனசு வந்து ரொம்ப இளைகின மனசு. ஷீல் ஹெல்ப் எனிபடி எவ்ரிபடி, அந்த டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. அண்ட் ஒன் குட் திங் அபவுட் ஹர் இஸ் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டான், எல்லாரையும் அனுசரித்து போகிறது, எல்லாரும் நல்லவா. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குளத்தை வந்து ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஹர். ஐரோனும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. நிஜமாகவே இசையரசி அப்படின்னா அது சுஷில் அம்மா தான். நம்மெல்லாம் வந்து அந்த கோல்டன் ஏஜில் வாழறதே பெரிய பாக்கியம். டிஎம்எஸ், சுஷீலா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன், ஆல் தீஸ் லெஜண்ட்ஸ், தெர் கேன் பி ஒன்லி ஒன். இதுக்கு மேலே வந்து அல்டிமேட், இதுக்கு மேலே பாடுறதுக்கோ பாட்டு எழுதுறதுக்கோ மியூசிக் போடுறதுக்கோ யாருமே கிடையாது. இட் இஸ் மை பர்சனல் ஃபீலிங் அண்ட் ஐ எம் ஷுவர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆன் ஹர் பர்த்டே ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஆம் பீயிங் அ பார்ட் ஆஃப் இட். ஐ விஷ் ஹர் ஆல் த வெரி 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 பெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மோர் டு கம். தேங்க்யூ, வணக்கம். புத்திரரோஜு சுபாகாங்க்ஷலு அனுமா, ஹாப்பி பர்த்டே, விஷிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ரியலி மிஸ்ஸிங் யூ டுடே. మీరు ఎప్పుడు ఆరోగ్యంగా సంతోషంగా ఉండాలని ఆ భగవంతుడిని ప్రార్థిస్తున్నాను. మీ గురించి ఏం మాట్లాడాలో నాకే తెలియట్లేదు, ఎన్నో ఉన్నాయి. ఒక గ్రాండ్ మదర్ లవ్ అంటే అందరికీ తెలిసింది, యూనో అన్కండిషనల్ లవ్ అండ్ డివోషన్ టువార్డ్స్ ఐ హ్యావ్. అండ్ ఒక గురు లాంటి గౌరవం కూడా యూనో ఉందన్నమాట, ఎందుకంటే షీ హ్యాస్ సంగీతం గురించి అన్ని నానమ్మ పాటల దగ్గర నుంచి నేర్చుకున్నాను. షీ హ్యాస్ లెఫ్ట్ బిహైండ్ యాజ్ యూ ఆల్ నో ఐ మ్యూజిక్ శాస్త్రీయ సంగీతం లెగసీ యూ కెన్ సే. ఇప్పుడు పెద్దయిన తర్వాత నేర్చుకున్నప్పుడు నానమ్మ పాటలు అప్పుడు అర్థమవుతుంది అనమాట, మై గాడ్ ద టెక్నికల్ పర్ఫెక్షన్, ద వోకల్ కంట్రోల్, ద వోకల్ ప్రొజెక్షన్, ద లిరిక్స్, ద ప్రొనౌన్సియేషన్, ద యూనో absolute perfection in her renditions. Of course the voice as well, you know, the golden voice which pierces all our hearts. You know, she is the darling, the crown jewel of our family. We love her so much. We're so blessed to have her as our family head, and all of us, you know, really take pride in, you know, all what she's done. And నిజం చెప్పాలంటే, యూనో యూ థింక్ అబౌట్ ఆల్ హర్ అచీవ్మెంట్స్, యూ స్టార్ట్ టు రియలీ అడ్మైర్ హర్ హర్ హార్డ్ వర్క్, డెడికేషన్, డిసిప్లిన్, ప్యాషన్, ఎస్పెషలీ ఇన్ దోస్ డేస్ విచ్ వర్ వెరీ డిఫికల్ట్, యూనో. అండ్ సో యూనో షీస్ అన్ ఇన్స్పిరేషన్ టు మెనీ మెనీ ఆఫ్ అస్. అండ్ ఐ థింక్ వీ కెన్ ఇఫ్ యూ కెన్ టేక్ 1% ఆఫ్ వాట్ షీ హ్యాస్ యూనో డన్ ఇన్ హర్ ప్లైడ్ ఇన్ హర్ మ్యూజిక్ విల్ రియలీ హోప్ఫుల్లీ రబ్ ఆఫ్ ఆన్ అస్ అస్ వెల్. I have so many memories, so many precious moments, specifically in Chennai, spending lots of time with her. You know, we'd watch movies together late in the night, and both of us love listening to songs. Ante enni rakala genres of music, from ghazals, Hindustani, you know, North Indian, South Indian, different languages, Sinhalese, Sri Lankan, Bengali, all types of music, Western. And I learned that from her, actually. You know, the obsession with singing and listening came from really her, because when you listen you learn more. And I her astute ability to pick up things from even when you listen to modern music, she'll pick up the subtlest nuances, and that's when you're like, wow, she is another level. so many moments I've had with her. And really, Nanama, wishing you again so much love, so much good health. COVID wala, I was stuck here in Australia, but hopefully once the restrictions ease, I can join you again and we can do our fun, crazy adventures in Chennai. Take care. Love you so much. Susila Amma, ivargal paadal endral enakku uyir. Ivargal paadalgal dhaan enakku eppozhudhum utra thozhigal. உலகில் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் உண்டு என்று மெல்லிசை மன்னர்
டிஎம்எஸ் ஐயாவையும் சுசீலா அம்மாவையும் சொல்வார். அதுதான் மிக சரியான உதாரணம். சுசீலா அம்மாவிற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இவர் போர் குரல் இருந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. குரல் அப்படியே தேன் தான். எப்படி தேனை அடியிலிருந்து எடுத்தாலும் மேலிருந்து எடுத்தாலும் சுவை மாறாது, ஒரே சுவைதான் தருகிறது. அதேபோல் தேனை ஒரு பாத்திரத்தில் இருந்து மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றும்போது துளி கூட பிசிறு இல்லாமல் ஒரே சீராக விழும். அதுபோல சுசீலா அம்மா எந்த ஸ்தாயியில் பாடினாலும் எந்த ஜானரில் பாடினாலும் குரல் ஒரே மாதிரி இருக்கும். துளி கூட பிசுரோ நடுக்கமோ கீச்சு குரலோ கேட்காது. மேல் ஸ்தாயிலும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். கணீர் என்ற உச்சரிப்பும் பாடலுக்கேற்ற கதை சூழ்நிலைக்கேற்ப பாவங்களும் தருவது அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்பேன். எக்கச்சக்க வெரைட்டியில் பாடியிருக்கிறார்கள். தாலாட்டு, காதல், பிரிவு, சோகம், ஆறுதல், சந்தோஷம், பக்தி, நடனம், கொண்டாட்டம், ஃபோக் டைப், குடும்பப்பாங்கு என்று எந்த வெரைட்டி ஆனாலும் ரொம்ப பிரமாதமாக பாடுவார்கள். கங்கை வெள்ளத்தில் இருந்து ஒரு துளியாக எனக்கு மிகவும் பிடித்த மூன்று பாடல்களை சொல்கிறேன். முதலில் காதல் பாடல். காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ என்ற பாடல். இதில் பல்லவியும் சரணங்களும் ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பார்கள். சரணத்தை முடித்து பல்லவிக்கு வரும் இடம் ரொம்பவே அருமை, வேறு யாராலும் தொடக்கூட முடியாது. இரண்டாவது பாடல் மகிழ்ச்சி. ஓர் ஆயிரம் நாடகம் ஆடினாள், சுமதியின் சுந்தரியிலிருந்து பாடல். இந்த பாடலில் பல்லவியை ஆரம்பிப்பதே ரொம்ப அழகு. கதாநாயகியின் மனசு சந்தோஷமாக துள்ளி குதிப்பதை பாட்டில் அப்படியே கொண்டு வருவார். அடுத்தது தாலாட்டு. எவ்வளவோ விதமான தாலாட்டுகள் பாடியிருக்கிறார். மகிழ்ச்சியாக, சோகமாக, ஆறுதலாக, கொஞ்சம் பயமாக என்று எத்தனையோ விதம். அவர்கள் ஆரிராரோ சொல்வதே ரொம்ப அழகு. அவங்க தாலாட்டில் எனக்கு மிக பிடித்தது கண்ணான பூமகனே, கண்ணுறங்கு சூரியனே. தண்ணீர் தண்ணீர் படத்தில் வரும் இந்த பாடலில் வெறும் கடமும் காட்சும் தான் பின்னணியில் ஒலிக்கிறது. இவர்களின் குரல்தான் பாட்டின் முழு பலமும். கணீர் என்று வைரமுத்துவின் வரி வைர வரிகளை அழகாக உச்சரித்து அதில் சோகம், கவலை, குழந்தைக்கு ஆறுதல் எல்லாம் கலந்து தருவார்கள். அருமையாக இருக்கும். இதற்கு மாறாக எத்தனை அதிகமாக வாத்தியங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் குரல் அந்த பாடலில் அதற்கு வாத்தியத்திற்கு ஈடாக சுத்தமாக கேட்கும். அதுதான் சுசீலா அம்மா. அம்மாவிற்கு எங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அம்மா, உங்கள் பாடல்கள் தான் எங்களை என்றும் சந்தோஷமாக வைத்திருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நன்றி, மிக்க நன்றி சுசீலா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாட்டென்றாலே பட்டென்று நினைவுக்கு வரும் நம்ம குயில் பி சுசீலா அம்மா அவர்கள்தான். தேன் இனிய குரல் என்றாலும் அம்மா தான் நினைவுக்கு வருவார். அம்மாவின் குரல் தினம்தோறும் உலகினை தாளாட்டுகிறது. அழுகின்ற பொழுது கண்ணீரை துடைக்கிறது. பக்தியை தந்து இறைவனை வழிபட செய்கிறது. காற்று எப்படி உருவமில்லாமல் நம்மை பின் தொடர்ந்து வாழ்க்கை தருகிறதோ, அதேபோல் அம்மாவின் குரல் நம்மை பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு நிகழ்விலும் நம் வாழ்க்கையையே கொண்டாட்டமாக மாற்றுகிறதல்லவா? அப்படிப்பட்ட அற்புத குரல் கொண்ட பி சுசீலா அம்மா அவர்களின் பிறந்த நாள். நான் யார் என்று இன்னும் சொல்லவில்லை அல்லவா? நான் ஹேமலதா, லெஜெண்டரி சிங்கர்ஸ் ஜிக்கி அம்மா ஏ எம் ராஜா அவர்களின் கடைசி மகள். பெங்களூரில் வசிக்கிறேன். சுசீலா அம்மா நீண்ட காலமாக எங்களின் குடும்ப நண்பர். அப்பா ஏ எம் ராஜா அவர்களின் இசையமைப்பில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். பல மேடை கச்சேரிகளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து சுசீலா அம்மா உறுதுணையாக இருந்திருக்கிறார். சுசீலா அம்மாவிற்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அம்மாவின் குரல் எங்களை போன்ற பாடகிகளையும் பாட வைத்து கொண்டிருக்கிறது. சுசீலா அம்மாவின் அற்புத குரல் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ரீங்கரித்து கொண்டே இருக்க
என் வாழ்த்துக்களும் என் பிரார்த்தனைகளும். நன்றி. ஹாப்பி பர்த்டே சுசிலம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்களோட ரொம்ப நாள்த்த ஃபேன் நான். உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். ஹாப்பி பர்த்டே. நமஸ்காரம் சுசிலம்மா. என் பெயர் சரஸ்வதி. நான் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு ஃபியூ டேஸ் உங்கள் பர்த்டே முன்னாடி உங்களை உங்கள் வீட்டில் உங்களை சந்தித்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த இனிமையான அனுபவம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கமலாக்கும் சரஸ்வதிக்கும் மிக்க நன்றி. உங்களோட பர்த்டே நாளைக்கே வருது. என் சார்பாலையும் என்னோட எல்லா ஃபேமிலி சார்பாலையும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மகா பெரிவாளை பூர்ணமாக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு பர்த்டே ட்ரிபியூட் மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு லெஸ் தென் 1 மினிட் பாடுறதுக்கு விரும்புகிறேன். என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. வணக்கம் சுஷிலாமா. ஹாவ் அ கிரேட் பர்த்டே. வணக்கம். ஐம் சந்திரமோகன். இன்னைக்கு சுசிலாமாவுடைய பிறந்த நாள். இந்த உலகத்தில் கோடான் கோடி மக்கள் அம்மாவுடைய பாட்டை தினமும் ஒரு தடையாவது கேட்காம இருந்ததில் சொன்னால் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து. இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் அம்மாவுடைய பாட்டை கேட்க காரணம் அம்மாவுடைய குரல் இனிமைக்காக. பல பேர் இந்த பாடலெல்லாம் கேட்க காரணம் அம்மாவுடைய குரல்னால மனசு வந்து சாந்தம் அடைஞ்சு மனசுக்குள்ள ப்ரெஷர்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகுது. அது ஒரு காரணம் சொல்லலாம். நடமாடும் தெய்வம் சரஸ்வதியுடைய மறு அவதாரம் சொல்லலாம். அம்மாவை தன்னுடைய இனிய தேங்குகளால் மதுர கானங்களை பாடி எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு வராங்க. என்னுடைய இதய தெய்வமான சுசிலா அம்மா இன்னும் பல 100 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு கோடான் கோடி மக்களோட நான் சேர்ந்து எல்லாம் வரல இறைவனை பிரார்த்தி. பண்பும் அறமும் உடையதாயின் வாழ்க்கை பண்பும் பயணம் என்று சொல்வார்கள். இசையும் கீதமும் இணைந்தால் வாழ்க்கையில் இன்பமயம் என்பதை சொல்வதற்காக இறைவன் நமக்கு அனுப்பியது சுசிலா அம்மா அவர்களை. இறைவன் எல்லோருடனும் கூட இருக்க முடியாது என்பதால் அம்மாவை படைத்தான் என்று சொல்வார்கள். இசை மனிதனுடன் கூட இருக்க ஆசைப்பட்டு படைத்தவர் எங்கள் அம்மா. என்னுடைய அம்மாவாய் தோழியாய் ஆசிரியையாய் எல்லாமாயும் விளங்கும் இந்த கான சரஸ்வதிக்கு என் அனந்த கோடி நமஸ்காரம். கான சரஸ்வதி, கான கோகிலம், எங்கள் சுசிலம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இசை வானத்தில் 1000 இசைக்குயில்கள் பறந்து சென்றாலும் ஒரு இசை சக்கரவர்த்தினி தான், ஒரு மெலடி எம்ப்ரஸ் தான், ஒரு இசை பேரரசி தான் எங்கள் சுசிலம்மா தான். காரணம் அவங்க பாடின எந்த ஒரு பாட்டையுமே வேறு எந்த ஒரு வாய்ஸாலையும் ஈடுகட்ட முடியல இன்றைக்கு வரைக்கும். காம்படிஷனாக இருக்கட்டும், ரீமிக்ஸாக இருக்கட்டும், எப்படி பண்ணாலும் எத்தனை பெரிய ஜீனியஸ் பாடினாலும் சுசிலம்மா தொட்ட சிகரங்களே 10% கூட யாராலையும் பாட முடியல. நோபல் ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்தாங்க மியூசிக்னால் சுசிலம்மாவுக்கு தான் கொடுக்கணும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எத்தனை மொழிகள், 12 மொழிகள் மேலே பாடியிருக்காங்க. அத்தனை மொழிகள்லேயும் அவ்வளோ அந்த லாங்குவேஜ் நேட்டிவிட்டி குறையாமல் அந்த மொழிக்கு இன்னும் பெருமை சேர்த்து இவ்வளோ சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. சுசிலம்மாவை 3 முறை சந்திச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சது. போன பர்த்டே அவங்களோட செலிப்ரேட் பண்ண முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. எப்போதுமே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போய் அவங்களுக்கு செந்தூரம் வாங்கி அனுப்புவேன். இந்த வருஷம் கொரோனானால நம்ம போக முடியல. எப்போ கோயில் போனாலும் அம்மாக்காக வேண்டி அம்மாக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட யாருக்கு அர்ச்சனைன்னு கேட்குறப்ப கான சரஸ்வதி சுசிலம்மாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் அவ்வளோ சந்தோஷமாக அவர் அர்ச்சனை பண்ணுவார் அம்மா பேருக்கு. கூத்தானூர் சரஸ்வதி கோயில்லையும் நான் சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ணுறப்ப எங்கள் கான சரஸ்வதிக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணது.
இது ஒரு ஸ்பெஷல் நம்ம மனசில். சுஷிலம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் அனுப்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வந்து டிசர்வ்ஸ் அ பாரத் ரத்னா. நோ, பாரத் ரத்னா டிசர்வ்ஸ் அம்மா. அந்த பாரத் ரத்னாங்கிற விருதுக்கு புகழ் சேர்க்கணும்னு அது அம்மாவுக்கு கொடுங்க. இது எங்களுடைய அவா. அம்மா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ வெரி மச். நூறாண்டு காலம் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும்மா. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுடைய பாடல்களால் தான் நாங்கள் இரவும் ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக தூங்கி விடுகிறோம். அதற்கு நன்றி கடனாக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் என்பது தெரியவில்லை. நீங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வதே ஒரு வரம்தான். நீங்கள் நல்லா இருக்கணும்மா, நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும். அம்மா வணக்கம், நான் புவனா வெங்கட், மும்பையிலேருந்து. நீங்கள் மும்பை வந்தப்போ உங்களை பார்க்குற பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி உங்கள் பிறந்த நாளில் உங்கள் பாடல்களின் சில வரிகளை வைத்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து. சுசீலா என்ற பெயரை கேட்டவுடன் துள்ளாத மனமும் துள்ளும். உங்கள் குரல் இனிமையை கேட்டவுடன் பசித்த குழந்தை கூட பால் மறக்கும். மொழி எதுவாக இருந்தால் என்ன, எல்லாவற்றிலும் இனிமை சேர்ப்பதுதான் இந்த இசை தேவதையின் குரல். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று நீங்கள் உங்கள் குரலில் பாடிய பின்புதான் அமுதம் என்ற சொல்லுக்கே எங்களுக்கு அர்த்தம் புரிந்தது. உள்ளத்தில் சதா கேட்டுக்கொண்டிருக்கும் ஆலய மணியின் ஓசை நீ. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன் குரலை கேட்காத செவியும் இங்கல்ல. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்று பாடி எங்கள் உள்ளங்களில் பட்டாம்பூச்சியை பறக்க வைத்தாய். சொன்னது நீதானா என உருகி உருகி எங்கள் உள்ளங்களை உருக வைத்தாய். மலர்ந்து மலராத பாடி மலர் விழிகளை தாளாட்டினாய். இசை காற்றில் கலந்து வான வீதியில் பறந்து வந்த உங்கள் குரலால் காதல் புரியாதவரையும் காதல் வானில் சிறகை விரிக்க வைத்தாய். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், அமுத குரலால் பல்லாயிரம் பாடல்கள் இசைத்தாய். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீச தென்றல் ஒன்று என்று அரவணைக்கும் பாடலை கேட்கும் போதெல்லாம் அழுகை வரும். அதே குரலால் டாலிங் டாலிங் டாலிங், ஐ லவ் யூ லவ் யூ என்று பிறந்தது என்ற ஆச்சரியமும் எழும். உங்கள் குரலில் கேட்ட பாடல்கள் எல்லாம் சுந்தர தமிழின் வரம் என்பதா, சந்தனத்தென்றலின் தரம் என்பதா, இசை நந்தவனத்தின் சுகம் என்பதா? தமிழிடமிருந்து இனிமையை உங்கள் குரல் மூலம் எங்களுக்கு தந்தீர்களா, அல்லது உங்கள் குரலில் இருக்கும் இனிமை தமிழுக்கு அழகு சேர்த்ததா? இந்த வினாவிற்கு இன்று வரை விடை காணவில்லை நாங்கள். அமுதை பொழியும் குரலே, உன்னை என்றென்றும் எங்கள் நெஞ்சங்கள் மறப்பதில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், உங்கள் குரல் இனிமைக்கு என்னதான் இளமைக்கு என்னதான் ரகசியமோ? கலைவாணியே கலர்புடவை கட்டிக்கொண்டு எங்கள் முன்னே வந்து நின்றது போல தோன்றுகின்றதே. நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதே என்னை போன்ற இசை அடிமைகளில் ஒருவரின் விருப்பம். இளமை கொலுவிருக்கும், இனிமை நிறைந்திருக்கும் குரலால் எங்களை வாழ வைக்கும் இசை ராணியே, 5 தலைமுறைக்கு இசை வரம் தந்த இசை தேவதையே, கின்னஸ் சாதனை நாயகியே, வாழிய பல்லாண்டு, நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழிய பல்லாண்டு. நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் உங்களை இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் அதுவும்மா, நாங்கள் வந்து உங்களை பார்க்க முடியாமல் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. உங்களை பாப்பம்மா பேச உங்களை கிட்ட வாழ்த்து வாங்கி வணக்கம் வாங்கி நாங்கள் வளரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இந்த குவாரண்டைன் பீரியடில் எங்களால் வர முடியல. உங்களுக்கு இறைவன் நல்ல நலமும் வளமும் பலமும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நல்ல வளங்களும் கொடுத்து உங்களை மிகவும் சந்தோஷமாக எங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்த உங்களை என்றென்றும் சந்தோஷமாக இறைவன் வளர்த்திருக்க வேண்டும் என்று நான் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ராஜேஷ் சொன்னார் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுங்கன்னாரு. உங்கள் பாட்டை எந்த பாட்டு பிடிக்கும்னா, தேன் கூட்டில் எந்த செல்லில் இருக்கிற தேன் இனிப்பாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த பாட்டு எடுக்கிறது எந்த பாட்டை சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாக்கு கொடுக்குற காசை ஒரு உண்டியல் போட்டுகிட்டே வரும். அந்த உண்டியிலேருந்து அவங்களுக்கு கல்யாண நாளோ பிறந்த நாளோ வரும்போது அதிலிருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி தரும். அது மாதிரி நீங்கள் பாடிய பாடல்களிலிருந்து வரிகளை எடுத்து ஒரு கொலாஜ் போல் தொகுத்து உங்களுக்கே ஒரு பாமாலையாக, பிறந்தநாள் பாமாலையாக நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அம்மா. நன்றி, கேளுங்கள். தாமரைப்பூவில் அமர்ந்தவளை மாணிக்க வீணை ஏதும் மாதேவி கலைவாணியை பாட வந்தாய் அம்மா, பாட வந்தாய். இன்று கட்டழகு தங்கமகள் திருநாளோ, நல்வாழ்வு நீர் வாழ நலம் தருவாள் ஸ்ரீதேவி, என்னாலும் எல்லாமும் தருவாள்,
பல்லாண்டு நீர் வாழ குலத்தோடு உமை காத்து அருள்வாளே சிவனானின் உமையாளே. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தூங்காத கண்ணென்று ஒன்றென்ன தொட்டிலில் நானிருந்த வேலை தெள்ளு தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆராரோ அன்பே ஆராரோ என்று குரலில் என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன். ஏதும் தோன்றாமல் நல் நினைவு கொண்டேன். கனிந்த மழை தந்த என் கிள்ளை கட்கோ மலர்ந்து மலராத பாதி மலர் போல வந்தால்தான் விழி வளர்வார். மூன்றாம் தலைமுறை என் பெயர்த்தி கெனிஷாக்கோ முத்தான முத்தல்லவோ தேனான பாடல்தான் நின் குரலில் கேட்டவுடன் பொங்கி வரும் அவள் துள்ளல் என்ன சொல்ல என்ன சொல்ல. 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல் நாள் முழுதும் பாட சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றென நின் சொல்லே எமக்கமிர்தம். 4ஆம் திருநாளில் உன் தலைவன் அவனே என என்னை குரலால் வாழ்த்திய தேவி வாழ்நாள் எங்கெங்கும் நின் குரலே என்னுடனே. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் நின் அருங்குரலை கேட்டால் எம் காதி நிற்கும். நின் அருங்குரலை கேட்டால் எம் காதி நிற்கும் அம்மா காதி நிற்கும். நான் என்ன என்ன வார்த்தைகளோ நின் நா கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கங்கைக்கரை தோட்டம் விட்டு வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணன் அவன். நாம் சந்தித்த வேளைகளில் நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு நின்று என்னருகே கொண்டு வந்ததற்கு. என் பொருத்தியின் நெஞ்சம் நின் அருங்குரல்கென்றே நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என் தொட்டில் நாள் முதல் நிலைத்து வென்றாய். ஓடும் எண்ணங்களே ஓடோடி சென்று பானுமதி என்ன விழைவை சொல்லுங்களே. நெஞ்சேங்கும் நின்னை காணும் என் ஆசை நிலையை சொல்லுங்களே. பறந்து வந்து வணக்கம் சொல்ல எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன் வணங்க வந்தேன் சூழல் விடவில்லையே. நினைப்புகழ்ந்து பாடிடவே வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நேரில் நான் வரவில்லையே. ஹோய் தமிழுக்கு அமுது என்று பேர் நின் குரலுக்கு அத்தமிழ் என்று பேர். குழல் தந்த இசையாக இசை தந்த குயிலாக குயில் தந்த குரலாக நீ பாடிட இறைவன் வருவான் அவன் என்றும் நல் வழி தருவான் அறிவீர் அவனை அவன் அன்பே நீர் பெரும் கருணை இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான். அந்த இறைவன் உங்களுக்கு நல்வழி தந்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நன்னாளில் நீங்கள் அமோகமாக இன்னும் வரும் நாட்களில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இருக்க வேண்டும் என்று நான் அந்த இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் அம்மா. நன்றி வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டு the greatest ever, the one and only Mrs. P. Sushila Garu. And there could be several stars out as a part of the constellation. Pala nakshatrangal irukkalam, Dhruva nakshatram irukkalam, yet she is the only moon. So which means she is the big mommy until today. Andha mari oru kural irundhadilla. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இன் சங்கதிகள் புர்காஸ் இருந்ததே கிடையாது. அண்ட் கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமே கிறிஸ்டல்ஸை பார்த்து சுஷீலா பர்கா கிளியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹவர் சாங்ஸ் ஹவ் அஃபெக்டட் மீன் சொல்ல போனால் என்னத்தை சொல்கிறது. சே இட்ஸ் லைக் அபவுட் சின்ஸ் ஒரு ஓவராக எக்ஸ ஒரு ஒரு
அன்னெசரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இல்லாததுனால தெர் இஸ் அ நேச்சுரல் சென்ஸ் ஆஃப் இன்டிமெசி தட் டெவலப்ஸ். ஒரு நமக்கே ஒவ்வொரு பாடலும் நமக்கு பாடுற மாதிரி இருக்கும். இப்போ கூட இதே கமலம் டிவியில் போட்டிருந்தாங்க, உன்னை காணாத கண்ணும் கலரில் 10,000 வாட்டி கேட்ட பாட்டு. சடன்லி தி வாஸ் டக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்து, யூ ஹாவ் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் அவர் சிங்கிங். அண்ட் அவங்க போடுற சங்கதிகளும் பிர்காக்களும் அதில் ஒரு கஷ்டம் இருக்காது. கஷ்டமாக இருந்ததுனாக்க நம்மளாம் மூடு அந்த மாயிலேருந்து வெளியில் வந்துடுவோம். மாயிலேருந்து வெளியில் வராத அளவுக்கு சங்கதி அப்படி பாட்டுக்குள்ளே அடக்கி பாடியிருப்பாங்க அத்தனையுமே. தட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் அவர் கிரேட்னஸ். பல விஷயங்கள் இருக்குது. வாட் எல்ஸ் டு சே தட், ஈவன் ஒப்ஜெக்டிவாக பார்க்க போனோம், இமோஷன்லெஸ்ஸாக நம்மளே நான் தள்ளி வச்சுட்டு அப்படி அந்த குரல் பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு குரல் வந்ததே கிடையாது. அண்டு ரொம்ப பிடிச்சி போய் கேட்டு பார்த்தோன்னா யூ ஃபீல் இட்ஸ் பீன் சங் டு யூ. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் இன்டிமெசி ஷி கிரியேட்ஸ். ஐ ஆம் லிவிங் அட் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் தி பிர்காஸ், த கைண்ட் ஆஃப் பிர்காஸ், த கைண்ட் ஆஃப் த குவாலிட்டி, த கேரக்டர்ஸ் ஆஃப் பிர்காஸ். அது ஒரு தனி விஷயம் வேறு. எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஹர் டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வெரி குட் ஹெல்த் அண்ட் அ வெரி 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 பீஸ்ஃபுல் மைண்ட். வணக்கம். தென்னிந்திய திரையுலகின் கீழிலா இசைப்பேரரசி பி சுசிலா அம்மா அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அப்படி தான் சொல்லணும். அமுதை பொழியும் நிலவி இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தா திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த பாட்டு நிஜமாக அமுதை பொழியும் நிலவேயா இல்லை அமுதை பொழியும் குரலேவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒரு இனிப்பு பண்டம் உண்டு மனோகரம்னு, தேன் குழல் அதை செஞ்சு அதை வந்து இனிப்பு பாகில் வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரியான அருமையான குரல், நம்மளை கட்டி போட்ட குரல். அதுக்கப்புறம் கங்கை கரை தோட்டம், மாலை பொழுதின் மயக்கத்திலே, இந்த பாடல்கள்லாம் போக கண்கள் எங்கே அப்படிங்கிற பாட்டில் தான் என்னை அப்படியே மனம் மயக்கினாங்க. அந்த குரல் அவ்வளோ அழகான அந்த பாடல். தொடர்ந்து கண்கள் இரண்டும், அடுத்து காவிய தலைவி படத்தில் ஒரு நாள் இரவு, பா இரண்டாம் சரணம் மூன்றாம் சரணம்லாம் நம்ம எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தோடு நம்மளை தூக்கி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே போல் எட்டெழுக்கு மாளிகையில் இரண்டாம் சரணம் மூன்றாம் சரணம், காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த அப்படின்னு அவங்க பாடும்போது நமக்கே ஏதோ காதில் தொலைச்சிட்டாப்போல இருக்கும். உனது மலர் மடியிலே அந்த பாட்டிலையும் ஆசையா இன்னுமா, அதுக்கு அவங்க பாடுற அந்த குரலும் அதுக்கு சாவித்திரியம்மா கொடுக்கக்கூடிய அந்த பாவமும் அப்படியே நம்மளையே அந்த கதாபாத்திரமாக மாற்றிடுவாங்க. இதே போல் சாந்தி திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள், ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், அதுக்கடுத்ததாக செந்தூர் முருகன் கோயிலிலே. அந்த பாடல் வந்து இரண்டு முறை வரும். முதல் முறையாக அந்த கடிதத்தை எழுதுகிற விஜயகுமாரிக்காக தேவிகா பாடுற மாதிரியான பாடல், அதுக்கடுத்தது விஜயகுமாரி மட்டும் பிற்பாடு பாடக்கூடிய பாடல். ரெண்டு பாட்டையும் தனித்தனியாக கேட்டு பாருங்கள், அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த கதாபாத்திரம் எப்படி பாடும் அப்படிங்கிற உணர்ச்சிகளையும் பாவங்களையும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அந்த தனித்தனியாக கேட்டு பாருங்கள், ரெண்டு முறை வரும். இதெல்லாம் போக அவங்களுக்குன்னே எழுதின மாதிரி தாய்முகாம்பிகை படத்தில் இசையரசி என்னாலும் நானே அப்படின்னு வாலிசார் அழகாக எழுதியிருப்பார். உண்மைதான், கற்பகம் பாடல்களில் அவங்க மட்டும்தான் பாடியிருப்பாங்க. பெண் குரல் மட்டுமே ஒலித்த படம் அது. அந்த படத்தில் தான் வாலிசாருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைச்சது. விஸ்வநாத ராமமூர்த்தி சார் அவங்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கண்ணதாசன் சார் கொடுத்தாங்க. கேஆர் விஜய் அவங்க அறிமுகமான படம். இதெல்லாம் மட்டும் இல்லை, பிற்பாடு இதையெல்லாம் தாண்டி வந்தப்போ ஒரு முறை அவங்கள சந்தித்த போது சொன்னேன், இந்த பாடல்கள்லாம் பாடினீங்க அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் பாடி அடுத்து ரெண்டு பாட்டில் மிக ஒரு குறிப்பிட்ட
இடைவெளி இருந்தாலும் கூட அதை தாண்டி ரெண்டு பாடல்கள் பாடினப்பவும் அவங்க தன்னுடைய குரலால் ஜெயிச்சு நின்னாங்க. ரெண்டு பாட்டு என்னென்னா முத்துமணி மாலை அப்படிங்கிற சின்ன கவுண்டரில் வந்த பாட்டும், கேளடி கண்மணியில் வந்த கற்பூர பொம்மை ஒன்று பாட்டும். இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பல பாடல்கள் பாடி இந்த தமிழ் சமுதாயத்தையே தூங்க வச்சு தாளாட்டி எழுப்பி புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி அப்படின்னு அத்தனையுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகள் அவங்க பாட்டாலேயே வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கிற கடவுள் அவங்களுக்கு பரிபூர்ண ஆயுளையும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றிம்மா. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். ராஜேஷ் ரிக்வஸ்ட் பண்ணப்பல சுசிலா அம்மாவை பற்றி சில வார்த்தைகள், அவங்களுடைய குரல் இனிமை, அவங்க பாடின பாடல்கள் பற்றி, எனக்கு பிடித்த சில பாடல்கள், எதனால் நான் மனம் கவரப்பட்டேன், அவரது பாடல்கள் எதனால் லைஃப் உண்டானது, இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி ஒன்று ரெண்டு சொல்ல நான் ஆசைப்பட்றேன். சுஷ்ராமாவுடைய முதல் பாடல் நான் சொல்லணுன்னாக்கா, நான் முதல் முதல்ல கேட்டு மயங்கின பாடல்னாக்க, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டே, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டே, அந்த அமைதியை அவங்க மனசில் கொண்டு வர, அந்த அழகு நம்ம மனசில் அவங்க கொண்டு வராங்க அவங்களுடைய பாடலுடைய திறமையினால். அந்த அமைதியான காலை பொழுது, அந்த வரிகளுக்குள்ள தனிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, கவியரசருடைய வரிகளாச்சு, ஆனால் அதை அந்த போராத்துக்கு இவருடைய மெலிசை மன்னருடைய இசை, அதை அவங்க பாட்டால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அந்த காட்சியை கொண்டு வரக்கூடிய திறமை அந்த குரலுக்கு இருக்குது, அது அபாரம். அதை கேட்கும் பொழுது அமைதி நம்ம மனசில் அப்படியே படுது. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. இப்போ சுஷிலம்மாவோட பாட்டு கேட்குறதும் அவங்க காலத்திலே நம்ம இருக்கிறதுமே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேனோட இனிமை திகட்டாமல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறதா, இல்லை மயில் இறகு வந்து மென்மையாக வருடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதா, என்னென்ன சிறப்பான அடைமொழிகள் இருக்கோ அத்தனையுமே அவங்க பாட்டுக்கு முன்னால் அவங்க குரலுக்கு முன்னால் நம்ம போட்டுக்கலாம். அப்படி ஒரு தனித்தன்மையான தெய்வீகமான குரல் அவங்களோடது. உன்னை காணாத கண்ணும் கண்ணலை அந்த பாட்டு தான் முத முதல்ல அவங்க ரேடியோவில் பாடி நான் கேட்டேன். அப்போ அவங்க பேர் கூட தெரியாது எனக்கு, அப்போ ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த குரலோட இனிமையில் அப்படியே சொக்கி போய் அன்னைக்கு இழுத்துட்டு போன குரல் தான் இன்னும் அப்படியே கட்டி போட்டுட்ருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேருந்து மிளவே வேண்டாம் போல தான் இருக்குது அந்த கட்டி போட்டதுலேருந்து. நம்ம தான் வந்து ரொம்ப வித்தியாசமான ரசிகர்களாக ரசிகையாக இருக்கோம். அவங்களோட அரிய பாடல்களை ரொம்ப ரேர் சாங்ஸ் எல்லாம் நமக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு, உன்னை அடைந்த மனம் வாழ்க, நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான், நிலையாக என் நெஞ்சில், அந்த மாதிரி பாடலெல்லாம் ரொம்ப பெருமையாக நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அப்புறம் பார்த்தா உனக்கும் மேலே உள்ளவர் கூடின்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் ரொம்ப அதி தீவிரமாக இருக்காங்க. எல்லாருமே வந்து கலைவாணியோட அம்சமாக அம்மாவை பார்த்து ஆராதனை பண்ணுறவங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட பாட்டில் வந்து ஒவ்வொரு பாட்டிலையுமே ஒவ்வொரு எழுத்துலேயுமே அந்த பாவம் வந்து அப்படியே தெரியும். நவரசத்தும் நவரசத்தையும் அப்படியே சொட்டும் அந்த குரல், அந்த பாவம். ஒரு எழுத்தில் கூட அவங்க அதை பிரதிபலிச்சிருவாங்க அந்த
பாவத்தை, அதுதான் அவங்களோட சிறப்பு தன்மைன்னு நான் நினைக்கிறேன். வேறு யாராலையும் அந்த மாதிரி ஒரு பாவத்தோட பாடவே முடியாது. ஒரு அந்த ஒரு சிறப்பு அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. அந்த விதத்தில் வந்து அவங்க யுனீக்னு தான் சொல்லணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு வீரமாக பாடிட்டு சோலை புஷ்பங்களை நான் அப்படியே சோகத்தில் போகும்போது நாமளும் அந்த சோகத்துக்குள்ளேயே போயிடுவோம். இந்த பார்மகளை படத்தில் வந்து ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை இதுவரையில் நான் முழுசாக ஒரு நாள் கூட கேட்டதில்லை. ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஏதோ ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வு வந்துடும், நமக்கு மனசு கனமாயிடும். அதனால் இதுவரையில் அந்த பாட்டை நான் முழுசாக கேட்டதே இல்லை. கண்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நாமளும் அந்த காதல் உணர்வுக்குள்ளே போயிடுவோம். குளிர்காற்று கிள்ளாத மலர் அளவுன்னு அந்த கிள்ளாதன்னு சொல்லும்போது அப்படியே மனசை அப்படியே கிள்ளிடும். அவங்க குரல் அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும். அந்த குரல் அப்படியே அவங்களோட பாட்டு வந்து எப்போ மனசு சரியில்லைனாலும் உடனே ஓடி போய் அவங்க குரலை கேட்டோன்னா அப்படியே மனசு சமாதானமாயிடும். அப்படி மனசை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு இதமான உணர்வு அவங்க பாடல் கேட்கும்போது. அன்பே வா படத்தில் வந்து வெட்கமில்லை நாணமில்லை பாட்டில் பாட்டை அப்படி ஒரு உற்சாகமாக துள்ளலாக பாடியிருப்பாங்க. ஒரு கல்யாண பொண்ணுக்குரிய துள்ளலும் உற்சாகமும் அந்த குரலில் அப்படியே பிரதிபலிக்கும். அந்த பாட்டை கேட்டவுடனே நாமளும் கொஞ்சம் நேரம் அந்த கல்யாண பொண்ணாகவே ஆகிடுவோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமாக பாடியிருப்பாங்க பாட்டு. அவங்க அம்மாவோட குரல் வந்து பிரிக்க முடியாத பந்தமாக வாழ்க்கை பயணத்தில் வந்து தினமுமே தொடர்ந்து நம்மளோட பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மாய குரல் தான் சொல்லணும். அவங்க வந்து இன்னும் பல்லாண்டு நீடுவழி நல்ல உடல் நலத்தோட தீர்க்காயுளாக இருக்கணும், அதுக்கு வந்து எல்லாம் இல்லை இறைவன் அருள் செய்யணும்னு சொல்லி மனமாற வேண்டிக்கிறேன். இந்த அழகான நாளில் வந்து என்னோடய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம் சுஷீலா அம்மா, விஷிங் யூ அ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னும் பல நூறு வருஷங்கள் இருந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள்லாம் பாடி எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் யுவர் பர்த்டே செலிப்ரேஷன் லாஸ்ட் இயர் அட் ஜிஆர்டி. இட் வாஸ் அ கிரேட் இவெண்ட். உங்களை கிட்டத்தில் இருந்து பார்த்து பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த வருஷம் இந்த கொரோனாலனால முடியல. விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. டெஃபினெட்லி யூ ஆர் த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. குட் மார்னிங் சுஷீலாமா, ஹாப்பி 85th பர்த்டே. ஃபார் 85 இயர்ஸ் யூ ஹவ் பீன் த எபிடோம் ஆஃப் பிளேபேக் சிங்கிங் அண்ட் தெர் ஹஸ் பீன் நோ ஒன் லைக் யூ. மே காட் பிளஸ் யூ வித் த பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் மே யூ கண்டினியூ டு லிவ் யுவர் லைஃப் வித் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் த இயர்ஸ் டு கம். தேங்க் யூ. என்ஜாய் யுவர் டே. இசையை ரசிக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுடைய பிறந்த நாளிற்கு என்னுடைய நமஸ்காரங்கள். கிட்டத்தட்ட 58 வருடங்களாக உங்கள் குரலை பற்றியே என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. சிறுவயதில் அத்தேடி மெத்தேடி என்ற பாடலை கேட்டு தான் நான் தூங்குவேன் என்பார்கள். இன்றும் அதுதான், உங்களுடைய பாடலை கேட்காமல் தூங்குவதில்லை. அது மட்டுமல்ல, மெல்லிசை மன்னரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினருக்கு தாலாட்டு பாடியிருக்கிறீர்களோ இல்லையோ, என்னை போன்ற என் குடும்பத்தினரை போன்ற நிறைய பேருக்கு உங்களுடைய தாலாட்டுத்தான் உண்மையான தாலாட்டு. எனக்கு அத்தேடி மெத்தேடி என்றால் எனது பெண்ணிற்கு டோரி டோரி டும்மக்க டோரி மண்ணில் இருந்த நிறைவே அடுத்த தலைமுறையினருக்கு. தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய தாலாட்டை கேட்டுத்தான் தூங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் எங்களுடைய காதுகளை தடவி சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் 1000 முறை கேட்ட பிறகும் அதே பாடல்கள் எங்களை மகிழ்வித்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், இப்படி தலைமுறை தலைமுறையாக எங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் 100 விழா எடுக்கும் பொழுது நீங்களும் வந்திருந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சிறந்த உடல் நலத்தையும் எல்லாவித நலன்களையும் கடவுள் அளிப்பார். அதற்கான பிரார்த்தனைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி. வணக்கம். Get up.
சுஷிலம்மாவுடைய தீவிரமான ரசிகர்களில் நானும் ஒருத்தி. எனக்கு 10 வயசாக இருக்கும்போது கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோங்கிற பாட்டை ரேடியோவில் கேட்டேன். கேட்டோடனே எங்கள் அம்மாட்ட போய், அம்மா இது யார் பாடியிருக்கா யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ ஆரம்பித்தது தான் அந்த குரலில் எனக்கு ஒரு மயக்கம். அப்போல்லாம் ரேடியோவில் எப்போவுமே விஸ்வநாதன் ராமமூர்த்தி, டிஎம்எஸ் சுசிலா அந்த பாடல்கள் தான் வரும். அது ஒரு பொன்னான காலம். அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தெளிவான உச்சரிப்பு, தேனான குரல், திகட்டாத பாடல்கள், தேவையான பாவம். இன்னி வரைக்கும் அவங்க ஈடு இணையெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க வந்து பாட்டுக்கு உயிர் கொடுப்பாங்க. ஒரு பாட்டுக்கு உயிர் கொடுத்தா தான் அந்த பாட்டு எவர்கிரீன் சாங்காக இருக்கும். அவங்கள ஒரு தினமாவது லைஃப்பில் நேரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். 2012 கலைக்குமார் ஹெல்ப் பண்ணார். அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கமலா, ராஜேஷ், ராஜகோபால், ஸ்ரீராம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள். அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு இப்போ சொல்லிக்க எனக்கு ரொம்ப நம்பவே முடியல. ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பாடல்கள் என்னென்னா, எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்கும். எவர்கிரீன் சாங்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லட்சந்திரன் கேட்ட பாட்டு இன்றைக்கி மறுபடியும் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. அவங்களுக்கு 85வது பிறந்த நாள். அவங்க நீண்ட ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாக மந்தார மகரந்த மாதுர்யமுனதேலு மதுபம்புவோனே மதனமுலகு நிர்மல மந்தாகி நீ வீச்சி கலது ராயன் சச்சனுமே தரங்கிடுலக்கு ரகசால பல்லவ காதியை சுக்கு கோயில சேருமே குடஜமுலகு பூர்ணேந்து சந்திரிகா ஸ்புரோதர திவ்ய பாடாரவிந்த சிந்தனாமிருத பான விசேஷ மல்லண்டு வளைய சுகலம் அந்தரும் பலமோ புஷ்பமோ தோயமோ இல்லாதே பெத்த சாகசம் அது. ஃபார் மீ ஷீ ஹஸ் பீன் மை லக்கி மஸ்கார். రోజుకు 7 పాటలు పాడు తోసోటం చదువుతూ పరిగెత్తున్నప్పుడు ఆడు కూడా నా వెంటనే పరిగెత్తించి తొందర తొందరగా పాట నేర్చుకొని తొందర తొందరగా పాడి, ముఖ్యంగా రామారావు గారి శకం వచ్చిన తర్వాత ఆ ఎఫెక్ట్లు ఇంకా ఆశీర్వదించారు కాబట్టి వీఆర్ ఆల్ ప్రోగ్రెసింగ్. ఎవ్రీబడి త్రీ షీస్ టు సుశీలమ్మ. Is it?